கோவம் பண்ணுவாங்க, குறுக்க கேள்வி கேட்பாங்க, என்ன சத்தம் வரல, என்ன அடி, அவன் ரஃபாக அந்த சினிமாவில் பார்க்குறாங்கல்ல அந்த மாதிரி அடிக்கலன்னு கேட்பான். சினிமாவில் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் அவனுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டான். நான் ஒரு குத்து பாட்டு போடுங்களா, நாங்கள் ஒரு ஆ டான்ஸ் போட்டு போகிறோம், அவன் யாருன்னு தெரியாது, அவனுக்கு வந்து சம்மந்தம் இருக்கா, விருந்தாடி வந்திருப்பான் அந்த இடத்துக்கு, அவன் வந்து குறுக்க வந்து ஒரு சம்மந்தம் இல்லாமல் அது மாதிரி போடுவான், ஒரு குத்தாட்டம் போட்டு தலைவர் அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அது வரும். தவிர மற்றபடி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வர்றது, பஸ்ஸில் ஏறி இறங்குறது, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் தான் எங்களுக்கு நிறையா தவுளை பொறுத்தளவுக்கு. மற்ற அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவோன்னு சில பேர், இது நம்ம கலைக்கலாம் தவுளுக்கு இந்த நாசுரத்துக்கெலாம் பாட்டு கேட்பான், செஞ்சால் வாசிக்கலாம். நான் அப்போ அந்த கொஞ்சம் அராஜகமாக உள்ள பிள்ளைங்க வரான்னு வச்சிங்களேன், அவன் வந்து இந்த மாதிரி ஏதாவது கேட்குவான், சம்மந்தம் இல்லாத பாட்டு கேட்பானுங்க, இந்த தொந்தரவு தான் பண்ணுவாங்க. மற்றபடி ஒரு தொந்தரவு இதுவே கிராமிய கலைஞர்கள் இந்த போகிறாங்கன்னு வச்சுங்க, அவங்கள தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க. அதில் அந்த லேடிஸுங்கெலாம் பேட்டி வரும் சமயத்தில், அவங்க சொல்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். அந்த தொழிலாக எடுத்து அவங்க செய்கிறோம், சம்மந்தம் இல்லாமல் கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் அசிங்க பண்ணுறாங்க அப்படின்னுலாம் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு தான் தொந்தரவு, நமக்கு அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் வீட்டுகள்லாம் இப்போ நான் சொன்னது முன்னாடி கோயிலுங்கள் தனிப்பட்ட வீடு இருக்கும்போதெல்லாம் ப்ராக்டிஸ் அப்புறம் 60 பேர் இருந்தாங்கலாம் சொல்கிறாங்களே, இப்படி இருக்கும்போது இப்போ 60 பேர் அந்த தவுளை கட்டையை ப்ராக்டிஸ் பண்ணாலே தொந்தரவாக தான் தெரியும். அந்த எல்லாம் அவங்க கேட்டு பழகின மக்களாக இருக்கிறதுனால அதை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த இசையை வந்து அவங்க ஒரு நம்ம தெருவில் உள்ளவங்க அதே அவர் வாத்தியார் பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தெருவில் போடுவோம். இப்போ நகரத்தில் வந்துட்டு நாங்கள் பண்டிகை குடும்பம் வந்துட்டோம், அங்கே அதை செய்ய முடிய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு பொறுத்துப்பாங்க, ரெண்டு நாள் வந்து ஏன்பா நாங்கள் எந்த தூங்குற நேரத்தில் தலைவலிக்குதுப்பா, அந்த நேரத்தில் போட்டு அடிக்கிறது இப்போ சத்தங்க மூட்டு விட்டு சத்தம் கேட்குதுன்னு ப்ராக்டிஸ் பழைய போகும்போது கேள்வி வரும். அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நகரத்துக்கு வந்த பிறகு இதுக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி கொஞ்சம் அந்த அவுட்ரு ஏரியாவை போயிட்டு நம்ம சொந்த இடமா வாங்கியிருந்தாங்க, அந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் வந்து நான் என்கிட்ட வந்து சராசரி 10 பசங்களாக இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த இசைப்பள்ளி தொடங்குறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், அதனால் அந்த இசைப்பள்ளி தொடங்கின பிறகு நானே சராசரி அனுப்பி விட்டேன். எல்லோரும் கடலூரில் இருக்குது, கவர்மெண்ட்டில் செய்கிறாங்க, ஏன் இந்த கஷ்டம், நான் பணமும் கிடையாது, என்கிட்ட இருந்தானே நீ எங்கள் வீட்டில் சாப்பிட்டா எனக்கு சாப்பாட்டுக்கு தான் பணம் கொடுக்கும், அது கிடையாது கவர்மெண்ட் உனக்கு நல்லா செய்துன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விழுப்புரம் கடலும் நல்லா அனுப்பி விட்டுட்டேன். அப்போ பெரிய ஒரு விபத்தில் பையன் ஒருத்தன் ஒரு ஆக்சிடென்ட்டில் வெளியூர் பிள்ளை சொந்தக்காரப்பில் தான், அதில் ரொம்ப பயந்துட்டேன் நான். சின்ன எந்த பிள்ளையும் வேணாம், அதில் பயந்துட்டேன்னா ஒரு பிள்ளை இழந்துட்டேன். அப்போ அந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளோ நம்ம மனசு எவ்வளோ பாதிக்கப்படுது. அவங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும் அதில் வந்து ரொம்ப இந்த மாதிரி வேண்டிய பசங்க வேண்டான்னு விட்டுட்டேன். பிறகு வேணான்னு விட்டுட்ட பிறகு இந்த தொழிலுக்கு கூட அட்ஜஸ்டன்ட் இருந்தால்தான் கொஞ்சம் நமக்கு சௌகரியமாக இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு இருந்ததுதான் இப்போ இவனா வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எல்லாரையும் வேண்டாம் வேண்டாம் எடுத்துருது. இது இவனா வந்து கேட்கும்போது இப்போ சரி பையன் கூட இருந்தால் சரி நம்ம வந்து அப்புறம் தான் இவங்க வந்துருக்கோம். அப்போ ஒரு 10 வருஷம் அந்த கிட்ட அந்த பசங்களே வச்சுக்கலாம். அப்போ ரெகுலராக 10 பசங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. எந்த நாள் சாப்பாடு தொந்தரவு இருக்கும் வீட்டில், வெளியிலேருந்து கொண்டாந்து பிள்ளைங்களை விட்டாங்க, அவங்களுக்கு கஷ்டம் தான். எல்லாரும் பெரிய ஃபேமிலி வர மாட்டாங்க, சின்ன கஷ்டத்தில் உள்ள குடும்பம் ரொம்ப ஒரு குறிச்சாங்க. அவனோட பாடத்துக்கு பணம் இருக்காது, சாப்பாட்டுக்கு போட்டு தான் பணம், அதுலேயும் சரியாக கொடுக்க மாட்டாங்க அவங்க கூட சூழ்நிலை, அவங்களையும் கண்டித்து கேட்க முடியாது. சாப்பாடு வீட்டில் இருக்கும்போது நமக்கு எப்படி இருந்தாலும் நான் பார்த்துப்பேன். எங்கள் மரபில் எங்கள் குரு மரபிலேன்னு சொல்லணும்னா எனக்கு எப்படி இருந்தாலும் கூட நான் பார்த்துப்பேன். பக்கத்தில் பிள்ளைங்க சாப்பிட்றேன்னா அவங்களுக்கு என்ன பழையது போட்டாலும் நிறைய கூட பயிர் நிறைய சாப்பிடணும். ஏன்னா நம்ம இருக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் வீட்டில் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் அவங்கக்கிட்ட கஷ்டமாக இருக்கும். வீட்டில் அதிகமாக தந்துடுவோம். வீடியோ டிவிலாம் வந்த பிறகு டிவி பார்ப்பாங்க பிள்ளைங்க, அவனும் பிள்ளைங்க தானே. எங்கள் காலத்தில் வந்து சாப்பாடு ஆதியார் வீட்டிலருந்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு எங்களுக்குன்னு தனியாக ஒரு பசங்களுக்குன்னு இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு தனியாக வந்து சாப்பிடுவோம். சாப்பாடு வேணால் இப்படி இருப்பாங்க. இப்போ நாம காலம் மாறுப்போம் அப்படி செய்ய முடியாது. நான் சாப்பிட்றேன்னா பிள்ளைங்களும் அப்படி சொல்லி, ஏன்னா எங்கள் காலத்தில் எங்கள் வாத்தியார்லாம் அப்படி பண்ணாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு அப்படி தெரியாது, அவன் வந்து டிவி பார்த்துட்டே இருப்பான். நம்ம பிள்ளை பார்த்தா சரி பிள்ளை பார்த்து சாப்பிட்டா சாப்பிட்றான்ட்டு சொல்லணும், வேறு பிள்ளை சாப்பிடுவோம் அவன் பிள்ளை சாப்பிடணும்னு சொல்ல மாட்டேன். அவன் எப்படி இருந்தாலும் ஏன்டா சாப்பிட்றது விட்டு டிவி பார்த்துக்கிட்டே அவன் சொல்கிறாங்க. சங்கடமாக இருக்குது. ஃபோன் வந்துட்டுது. ஃபோன் வந்த பிறகு ஃபோன்லேயே எல்லா பிள்ளைங்களுக்கு குடும்ப சூழ்நிலையும் தெரியாது, தொழில் கற்றுக்கிறத பற்றியும் தெரியாது. அவனுக்கு ஃபோன் தான் உழவுன்னு ஃபோனில் பேசிக்கிடுவான். சம்மந்தம் எல்லாம் ஃப்ரெண்டுக்கு பேசுவான், நம்ம எதுக்கு வந்திருக்கோம், தொழில் கற்றுக்க வந்திருக்கோம், நம்ம அனாவசியமாக வேலையெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் வந்துட்டு. அதனால தான் பசங்களே வேண்டான்னு முடிவு பண்ண காலத்தில் இந்த இசைப்பள்ளி வந்தது. மாவட்டம் தோறும் இசைப்பள்ளி வந்ததில் எல்லாரும் போகிறாங்க. இசைப்பள்ளி வந்து என்ன, நீங்கள் நல்லா வாசிக்கிறேன். இப்போ அவன் அம்மானு கூப்பிட்றோன்னு சொன்னால் அம்மாவுக்கு எத்திரி எழுத்து என்ன, நான் அம்மான்றதுல என்ன அர்த்தம் இருக்குது, அவன் அம்மா கூப்பிட்றானா அம்மா அப்படின்னா எனக்கு கஷ்டம் வரும். அந்த முழுமையாக அது எழுத்து இல்லையே அம்மா அப்படின்னா இம்மன்னாவுக்கு ஒரு வெயிட் கொடுக்கலையாம அப்படின்றது என்னோட கருத்து இருக்கும். ஆனால் அங்கே அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க.
அவங்க அந்த சொல்ல உள்ள சொல்ல சொன்ன ஒரு தக்க 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 தக்கிறதான் தக்க தக்க தகதும் அது அந்த பேலன்ஸுங்க இருக்காம அதை அவங்க கண்டுக்க மாட்டாங்க. தக்க தக்க தகவல் எழுதி போட்ட போர்டில் எழுதிட்டா நீ வர பண்ணிட்டு போயிட்டு அவ்வளோதான். அவங்க அவங்க யாரும் கேட்க போகிறது இல்லை. ஏன் கிட்ட ஒன்றுமா கத்துக்க வர முடியும் தூய் சுத்தம் இல்லாமல் நீ என்ன செஞ்சு என்ன பண்ண போறீங்க இந்த உலகத்தில் சம்பாதிக்கலாம் நடத்துவாங்க. அவ்வளோதான். நீ நல்ல மாணவனாக தான் எப்படி இருந்தாலும் அவங்க குருவுக்கிட்ட இழுத்துருவாங்க. அவங்க முடிச்சு கூட அவனுக்கு அவன் கையில் வச்சுக்கணும். அவன் தெரியும் அவங்களுக்கு இவன் தேர்வான் இவன் நல்லா நமக்கு நம்மளுடைய நேம் கொண்டு வருவான் அப்படின்றது. நான் எதிர்பார்க்கறதுன்னு கேட்டால் எந்த பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது சாப்பிட்றியா தூங்குறியா வசதி வாய்ப்புலாம் அடுத்த கஷ்டம் சுத்தமாக இருக்கணும். அந்த சின்னதாக வாசிச்சாலும் அதில் சுத்தம் கிடைக்கணும். ஒரு அதனுடைய அங்கீகாரம் முழுசாக இருக்கணும். அதில் வார்த்தைகள் வந்து அழகு பண்ணி வாசிக்கலாம். தனித்தன்மையாக வாசிக்கும் போது ரொம்ப பலம் வேணும். ரொம்ப அது எவ்வளோ கம்பீரமாக ஒரு ஒரு அந்த ஒரு எதிர்கிட்ட நிற்கிற மாதிரி ஒரு அந்த அதில் தன்மை வரணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா பத்தோட பதினொன்று இருக்கும். நூறு கலைஞர் தான் நான் நூறில் வரச்சு இப்போ ஒருத்தவங்களே இப்போ நான் குறிப்பிட்டு ஃபோன்லேயோ இப்படி பெரிய கலைஞர் இருந்தால் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறான்னு கேட்டால் அவங்ககிட்ட அந்த முழுமையானதெல்லாம் இருந்தால் தான் அது சொல்லுவாங்க. என்னோட சொல்லுங்க என்னோட வந்து என்னோட தொழிலுக்கு என் ஊருக்கு நான் இருக்கிற ஏரியாவுக்கு நான் எந்த வளர்ச்சியும் பண்ண முடியாது. சராசரி சம்பாதிக்கணும்னா எடுத்துகிட்டு ஓடணும். அதை எப்படி கேட்டாலும் பரவாயில்ல எப்பாடி சொல்லணும் அடிக்கணும் கோட்பாடுலாம் கிடையாது. அப்படி வாழ முடியாதனால நான் முழுமையாக தெரிஞ்சு ஓரளவுக்கு முழுமைன்றது எதுலேயும் சீக்கிரம் கண்டு அடைகிறது கஷ்டம். அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரையும் சுத்தமாக செய்யணும் போது அவங்க கோட்பாடுக்கெல்லாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் கேட்க மனசு வராமல் இந்த மாதிரி நல்ல பிள்ளை கஷ்டப்பட்டாலும் வராலும் பட்டு வந்தாச்சு நல்ல பிள்ளைங்களும் சொல்லி கொடுக்கணும். அது இந்த அப்படி சுத்தமாக தான் இருக்கணும். அந்த மாதிரி அப்போ வந்து இந்த நான் சொல்கிற எல்லா கலைஞர்களும் பெரியவங்களை கூட கேட்டால் கூட பண்ணுட்டியா ராஜி இப்போ சிங்காரலான சிஷியன் அது நல்லா இருக்கும் கொஞ்சமாக இருக்கும் சுத்தமாக அந்த நேமு தான் வரும். அந்த தொழிலெலாம் வந்து ஏற்றுக்கணும். அவன் அந்த இடத்துக்கு கொடுக்கணும். நான் இந்த ஏடியோ அந்த ரேடியோ வந்து ஏஆர் பண்ணுறதும் வந்து எல்லோரும் பண்ண முடியாதுன்றது வேற அதுக்கு சிவாசு கேட்டது இல்லாமல் இருந்தது ஒரு காலகட்டங்களில் மற்ற எல்லாத்துக்கும் போய் சிவாசு பண்ணுவோம். அதுக்கு நமக்கு ரெக்கார்டிங் பண்ணுவோம் சொல்லுவோம். அந்த நேர்முக தேர்வில் மட்டும் நமக்கு வேண்டிய வாத்தியார் அங்கே வந்திருந்தாங்கன்னா நம்ம சிசி பிள்ளை சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா அவனோட பாஸ்போர்ட்னு போடுவாங்க. மற்றபடி யாரும் அந்த இடம் கொடுக்க மாட்டாங்க. ரிட்டர்னிங் பண்ணி டெல்லிக்கோ இல்லை அதர் ஸ்டேட்டுக்கோ அனுப்பி கொடுப்பாங்க நம்மளோட ரிட்டர்னிங். அவங்க இப்போ அது சரியாக இருந்தால் அவங்க பாஸ் பண்ணுவாங்க. இப்போ கேட்குறவங்களுக்கு நான் எப்போ என்ன கூட கூப்பிட்டு அந்த எனக்கு ஒரு குறிப்பிட்ட டேலண்ட் வந்த பிறகு எனக்கு அனுப்புவாங்க அந்த கேசட்டை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. அது சுத்தமாக இருக்குன்னா அவங்களுக்கு மார்க் பண்ண யாரோ என்னவோ தெரியாது கேசட்டில் நம்பர் இருக்கவங்க அந்த நம்பரை மார்க் பண்ணி இந்த மார்க்கு இந்த நம்பர் ஓகே ஆகிடுச்சுன்னா பண்ணி அனுப்பாங்க. அவங்களுக்கு அந்த கிரேடு கிடைக்கும். அந்த சுத்தமாக இருந்ததா அப்போ நான் இருந்த ஊரில் இருந்துட்டு நான் செய்தி ஏ கிரேடு வந்துருக்கிறது பெரிய விஷயமானது. ஏன்னா நான் அப்படி போயிட்டேன்னா அந்த தொழிலினுடைய அதுக்கு தன்மையை மாற்றிக்குவேன். மாற்றினா நான் எங்கெல்லாம் போய் கலந்துக்க முடியாது. அவர் அவங்க அவங்க புரிஞ்சுக்கிறதுங்களா அவங்க செலெக்ஷன் பண்ணுறதுங்களா தெரியும். ஒருத்தவங்க செய்கிற தொழில் நான் சொன்ன பிள்ளைங்க மிஸ்டேக் பண்ணாமல் பாருங்க பிரமாதம். அதாவது நாலு தக்க ஜொன்னு தக்க ஜொன்னு இப்படி ஒரு நாலு எழுத்து தான் அதில் தக்க ஜொன்னு நாலு எழுத்து தான் இருக்குது. இது எட்டாக ஸ்பீடு பண்ணுறாங்க. எட்டாக பதினாறாக கூட பண்ண முடியும். அந்த கையினுடைய வளம் பேசிச்சுன்னா ஸ்பீடு அது என்னென்ன பெரியாது அவ்வளோ அவ்வளோ ஸ்பீடு அந்த கணக்கு கூடும். இந்த நாலுக்குள்ளேயே எட்டு பண்ணலாம் பதினாறு பண்ணலாம். அந்த டபுள் டபுளாக கொண்டு போகிறாங்களா சில பேரால் அந்த நாலுக்குள்ளேயே தான் இருக்க முடியும். நாலுக்குள்ளேயே இருந்தாலும் சுத்தமாக இருக்கானா அங்கீகாரத்தோடு இருக்கானா அவனுக்கு ஓகே பண்ணுவாங்க. எட்டு பண்ணாலும் எனக்கு இந்த நாலுக்குள்ளவனுக்கு கூடுவாங்க. அவனுக்கு வலிமை இருக்கு செய்கிறான் அவ்வளோ தவிர அதில் வந்து தவறு இல்லை. திறமை இருக்குது அவன் மேலே போயிடறான். அடுத்த கிரேட் வந்தாங்கன்னா நான் ஏ கிரேடு போட அவனுக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுவான். அப்படி இருந்தால் பி கிரேட் பண்ணும்போது கூட பிஹேவ் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்பீடு இருக்குது எட்டு பதினாறு பண்ணுறான் ஃபோர்த்து டேலண்டானவங்கள்ட்ட இருக்குது இன்றைக்கி பிஹேவ் போடுவான் ஏன் பி போடுறான்னு அப்படி கூட ஸ்ட்ரைட்டாக போடுவாங்க. அந்த ஒரு டேலண்ட் போடுவாங்க. இதுதான் அவ்வளோ இல்லை பழுது இல்லாமல் செஞ்சாங்க அது ஓகே.
பழுதெல்லாம் சேரும்போது கொஞ்சம் சுத்தமாக வாசி வந்து கண்டிப்பாக தெரியும் இதில் பழுது இருக்குது தப்பு இது இல்லை தெரியும் தெரிஞ்சுப்பாங்க. கேள்வி கேட்கும் போதே ரொம்ப உடஞ்சிடுவாங்க, அவ்வளோ பெரிய 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 ஆளுமா வருவாங்க அந்த பாட்டுகள் கேட்கும் போது சுத்தமாக கேள்விலாம் கேட்பாங்க. தொழிலுடைய இப்போ நம்ம பேட்டி எடுக்கிற மாதிரி இந்த தமிழ் வாசிக்கிறது என்னென்ன இருக்குது, என்னென்ன இடத்துல போட்டால் எந்த சொல்லு, எல்லா இடத்துலையும் தமிழ் அடிக்கிறோன்னு ஒன்றும் இல்லை, தானாக இந்த இடம் இருக்கணும், தீரும்போது இந்த இடத்துக்கு போகணும், கை நம்ம இன்போது தரணும், அதில் என்ன சுவை இருக்குது அப்படின்றலாம் நிறையா அதில் கேட்பாங்க. அதெல்லாம் சொல்லும்போது நிறைய விளக்கம் சொல்லணும். அதெல்லாம் கவர்மெண்ட்ல பண்றத ஆரம்ப பாடம் அவங்க முழுசா கிளாஸ்ல அவங்க போய் அவங்க இதுக்காக தான் நம்ம அந்த கிளாஸுக்கு வரோன்றதோட போனாங்கன்னா அது பெற்று அதுல முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் மேலே மேல் படிப்பு மாதிரி அவங்க குரு கிட்ட போய் கொஞ்ச நாள் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இருந்தாங்கன்னா தான் அது தெளிவு கிடைக்கும். இல்லைன்னா மேலோட்டமாக அவங்க சொல்லி கொடுத்த டைம் எடுக்கிறோம். இந்த பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கு எப்போ சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. சராசரி கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ ஒரு மாணவன் கூடயே வர்றான், வாத்தியார் கூட வந்துடுறான், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேங்க, நீங்கள் கூப்பிட்ற டைமுக்கு வந்து உங்களுக்கு வரேன்னு சொல்லி வரும்போது படுத்து தூக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தோன்னா நான் சின்ன வயசில் வாய்ச்சா இது பாடுறேன் அவனுக்கு நாற்பதாண்டா ஞாபகம் வந்துருன்னு ஒரு ஒரு கணக்கை சொல்லுவாங்க. ஆனால் அவன் ரெடியாக இருந்து அதை வாங்கிக்கணும், அதை வச்சுட்டு அவன் அதில் ஒரு திறமை இருக்கும். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தெல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. கிளாஸில் வந்தாங்கன்னா சோசியலில் சராசரியாக பேசிட்டு பாடம் சொல்லிட்டு போடுவாங்க. இந்த சிறப்புக்கு மீறினது ஏதாவது அவங்ககிட்ட இருக்கும், அதெல்லாம் அந்த டைமில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. வாழை நெறிமுறைகள் கற்றுக் கொடுத்துருவாங்க. குரு அடிப்படை பண்ணால் நாங்கள் கற்றுக்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ காரணம் அவங்க தான். அதாவது காலையில் எழுந்திரிச்சு நீ என்னென்ன டியூட்டி பண்ணணும், உன்னோட வேலை என்ன, கிளாஸுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சுட்டு வரணும் அப்படின்ற ஒரு உற்சாகம் பண்ணுங்க. குளிக்கிறதோ சாப்பிட்றதோ சாமி வழிபடுறதோ கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஒழுக்கங்கள்லாம் கொண்டு வந்து வந்து தான் அதில் கொண்டு வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது, இங்கே இப்போ அப்படி கிடையாது, பேசி தான் கட்டிட்டு வரணும். அந்த ஒரு ஒரு தொழிலுக்காக உள்ளது இல்லைங்களா, அப்படி வரணும். இப்போ இசைப்பள்ளிக்கு வர பிள்ளைங்க இப்போ கடலூருக்கு வரான் ஒரு பொருள் இன்னும் வச்சுங்களேன், அவன் வந்து ஒரு காலேஜ் போனவன் வந்து சராசரி ஒரு 8வது வகுப்பு படிச்சிருப்பான்னு வச்சுங்களேன், அவன் சராசரி ஒரு புக்கு ஒரு எடுத்துக்கிறான் கையில், அவன் காலேஜுக்கு அவன் இன்ஜினியரிங் படிக்க போகிறானா தமிழ் கற்றுக்க போகிறானு அந்த மாற்றங்கள்லாம் இந்த தொழிலுக்காக ஒரு ஒரு மாற்றங்கள் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த குருவலத்தில். இதில் அப்படி இல்லாதனால இவன் சராசரி ஏமாத்துவான். தமிழுக்கு அவன் தமிழ் கற்றுக்கிறத போ சொன்னாலே அவனுக்கு ஏதோ இழிவாக நினச்சிட்டு பஸ்ஸில் ஏறுவான். சராசரி படிக்கிறப்ப பிள்ளைங்களோட ஒரு பெரிய இதுக்கு போகிற மாதிரி ஒரு பாவனைலாம் காமிச்சிட்டு தன்னை வீணாக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. அப்போ கிளாஸுக்கு வர்றதுக்கு கிளாஸ் கிட்டே வந்து வாத்தியார் ரூல்ஸ் இருக்குன்ட்டு அந்த ஃப்ரெண்டு மேலே வேட்டி கேட்டுப்பாங்க. ஆமாம், அப்படி ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லையே, உள்ளிட்டு கட்டிக்கிட்டு வரலாம் வேஸ்ட்டு போனேன், நீங்கள் பேண்ட் போட்டு எனக்கு ஆட அடிப்படையில் இருந்து எனக்கு அந்த அந்த தேவையில்லை அந்த சப்ஜெக்ட் போடலாம். இப்படிலாம் ஒரு ஏமாற்றுகள் கிளாஸில் வந்து வேஸ்ட் நடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு அவங்க இந்த தொழிலுக்கு இப்படி வரணுன்றதுக்காக தான் அந்த கொண்டு வந்தாங்க. அப்படிலாம் ஒன்று கிடையாது, ஒரு அழகு அந்த தொழிலுக்கு இப்படி இருந்தால் அழகுன்னு ஒரு சில பண்ணியிருந்தேன் பாரம்பரியம்.
அப்படி அத வந்து இவன் வந்து இப்படி மூடி மறைக்கணும், அவன் வந்து அதான் இதுக்கு இங்க ஊர்ல கிளம்பதே தமிழ்காரனா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே ஊர்ல கிளம்புறது, யாரை ஏமாத்துறது, யாரோட சோசியல் பண்ணிக்கிறது, அந்த நோக்கத்துல வரானுங்க. அப்ப அவங்க முழுமையா கிளாஸ்ல இந்த தவிர தப்பான்னு சொல்ல முடியாது. இங்க போயிட்டு இங்க நான் பரதநாட்டியம் இருக்கோம், அங்க போய் வேடிக்கை பார்ப்பான், அங்க ஊர்ல ஃப்ரெண்டு பிடிச்சிப்பான், வாய்ப்பாட்டு போடும், அங்கிட்ட போய் இப்படி வியாபாரம் பண்ணுவானே தவிர இதை ஒரு சப்ஜி துணி இதை ஒரு ஒரு துணி பக்கம் வச்சிருப்பான் கிளாஸுக்கு போனது. ஏதோ பேசிக்கே கத்துக்கிட்டேன், அவங்க அப்பா ஏதோ வாரிசு இருந்தாலும் அவங்களோட கச்சேரி நான் அப்படி போடுவோம், அந்த மாதிரி போடுவோம். ஏதோ வேற கிளாஸ் கவர்மெண்ட் நோக்கம் நல்ல நோக்கம், அது இசை பள்ளி இருக்கணும், அது இசை ஏசியாக எல்லாருக்கும் கஷ்டம் தான், ஒரு இடத்த பணம் கட்டிட்டு கத்துக்கிறது இல்லாமல் அவங்க ரெகுலராக வந்து போய் கத்துக்கிறது நடக்கிறேன், அவங்க நல்ல வழியில் பயன்படுத்துவாங்க. ஆனால் நிறைய அதுக்கு மேலே எதுலையுமே அளவு மீறி ஒரு பொருள் கிடைச்சிட்டாலே அதனுடைய மோஸ் குறைஞ்சிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஆகி வேற ஒன்று. இன்ஜினியர் எத்தனை படித்தாலும் நிறைய பேர் படிச்சுட்டு இன்ஜினியர் படிச்சுட்டு அவங்க தகுந்த வேலையில் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் 10,000 வேலை செய்கிறாங்க, 8,000 வேலை செய்கிறாங்க. அப்போ அது ஒரு அளவான அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் போய் சராசரியாக போய் பேர் அட்டன்ஸ் போட்டுட்டான், தகுந்த கிளாஸுக்கு போனாலும் சரியா போய் அப்பா வந்து இங்கே பார்க்க போகிறதுல பிள்ளை போயிருக்கானே, என் வாதியார் வந்துட்டு கையெழுத்து போட்டால் அட்டன்ஸ் எடுக்கும்போது நான் அதுக்கப்புறம் அவரும் அவன் இங்கே அவருக்கு அவருக்கு பல ஜெயில் இருக்கும், அவர் அதை பார்த்துட்டு போய் இந்த வாதத்துக்கு போயிட்டு இருக்கான், பேர் தவிர அப்படிங்கிறோம். சர்டிஃபிகேட் கிடைச்சோம், என்ன பண்ணுறோம், மாடியில் இருக்கேன் பாரதியார் பல்கலைக்கழகம். ஆமாம், நாசர தமிழ் இருக்கு, மருதகம், பரதநாட்டியம், எல்லாம் இருக்கு, அதாவது ஓவியம் தான் மெயினாக அதில் இருக்குது. அப்புறம் இல்லை ஈவினிங் எனக்கு இல்லை, அப்புறம் ரெகுலர் எல்லாமே ஆரியாக விட்டுறேன். அது தமிழ், அது தமிழ் தான், சதுர்ச்சரம் சதுர்ச்சர சாப்பு அது தமிழ் பேர் தான், அது மேல சமஸ்கிருத பேர்லாம் இருக்கு போல தெரியல, இது தமிழ் பேர் தான் எனக்கு, அது சமஸ்கிருதம் பத்தி தெரியாது. இல்லை வேற, அதாவது அதுக்கு இந்த தாள சதுரத்தில் சாப்பு இதை முன்னோடியா இருந்து வழி ஸ்டார்டிங் அவங்களுக்கு அந்த தாளத்தை அறிமுகம் பண்ணும்போது எண்ணிக்கைதான் அவங்க என்ன மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு தட்டு மடக்கு இல்லை இப்படி தட்டு தான் கையை திருப்பி தட்டுறது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ல இந்த அஞ்சு தாளம் வரணும். ஆனால் இதுதான் அஞ்சு தான் பிரதானமாக இதுலேருந்து வரணும் தான் எல்லாமே. இப்போ வரும்போது அவனை இதெல்லாம் அந்த தாளத்தை அஞ்சு தாளத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த விவரங்கள்லாம் சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த ஒரு ஒரு ஜாதிக்குன்னு ஒரு ஒரு அங்கங்கள் இருக்கும், லகு துரிதன் அதாவது கை கால்ன்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருந்துடும். அதுக்கு இந்த சதுச்சரமா அதுக்கு 4 லட்சம் தான் வரும், எந்த உருவமானாலும் லகுன்னு ஒரு உருவம் அது தாளங்களில் தான் இருக்கும் விவரம், அது ஒரு புக்கு இருக்கும் அந்த மாறுபடும். திசரமா அதுக்குள்ள வரும், மிசரணமாக 7 லட்சத்துலேயே அடங்காது அந்த அதில் உள்ள தாளத்துங்களோ எண்ணிக்கையெல்லாம் 7 வந்துட்டு இருக்கும். சங்கீரண சாப்புன்னு சொல்லும்போது சங்கீரண ஜாதி துருவம்னு சொன்னால் அதில் அந்த அங்கங்கள் மாறும், மொத்தம் டோட்டலாக 29 லட்சம் வரும். அப்போ அதில் வந்து லகு துரிதம் அணி 2 லகு அப்படி பிரிப்பாங்க. அதில் அந்த லகுலாம் வந்து ஒரு எண்ணிக்கை தட்டு என்ற கிழமை கேட்டு துரிதம் தட்டு திருப்பி தட்டுறது மறுபடியும் தட்டி என்றது, இது மாதிரி பார்த்தோம் டோட்டலாக 29 லட்சம் முடிஞ்சால் தான் அதை தாள முடியுது. அதெல்லாம் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணணும் போது கஷ்டமாக இருக்கும். ஆதி தமிழ் ஒரு 8 தான், இதுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கோம், அதில் பண்ண முடியாது. ஒரு ரோல் ஒரு ரோல் ஆரம்பித்தாலே அந்த 29 லட்சம் முடிஞ்சபோது அவன் மறுபடியும் பண்ண முடியும், இடையில தவறுதல் பண்ணிட்டான்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ட்ரியில் போகணும், அப்படி தான் வருவாங்க. ஆயுதத்தில் அப்படி இல்லை, சர்வீஸ் எடுத்தாப்ப தவறுதல்னாலும் ஏதோ ஒரு 2 தவறிடலாம், 29 தவறுனா எந்த இடத்துல போய் சேர்றது நம்ம ஒரு கணக்கு பண்ணிக்கிட்டு போவோம், அது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த தாளங்கள்லாம் கையாளாமல் அப்படி இருக்கு. இந்த மாதிரி தேவைப்படும்போது ஒரு கோயிலுங்களை வாசிக்கும் போது அதை நிறையா பயன்படுத்துவாங்க. வேற கச்சேரிகளை புதுமையாக ஒரு தவிழ்காரங்க வரும்போது அதில் பல்லவின்னு தன்னுடைய சொந்த கற்பனையாக அதை சிலதெல்லாம் செய்வாங்க, அது தான் அந்த தாளம் பண்ணுவாங்க. தெரியாதவங்க வந்து அந்த இடத்துல ஸ்டாக் ஆகி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க வாசிக்கிறது. ஆமாம், எல்லாமே நீங்கள் இந்த தமிழ் வந்து சுத்தமான தமிழ் சுத்தமாக, அது எந்த நாட்டில் போய் கேட்டாலும் தானு தான் சொல்லுவான். சைனாவிலேருந்து ஒரு தமிழ் வந்து கற்றுக்கு வந்துடுறீங்க, அவர் வந்து ஒரு 5-6 வருஷம் இங்கே இந்த ரோலில் இருந்தார். முதல்ல சென்னையில் விநாயகராம் இடம் அவங்களோட ஒரு 2 வருஷம் என்ன பயணம் பண்ணார், அது கற்றுக்கிட்டார். அங்கே ஊர்லேருந்து இங்கே வந்து இந்த சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணுற மாதிரி வந்தாராம் என்னன்னு நோக்கம் இல்லை. அப்புறம் தஞ்சாவூர் அண்ணன் கிட்டே போயிருக்காரு, போந்தா 3 வருஷம் படித்தார். அப்புறம் வேற ஒருத்தர்கிட்ட கெஞ்சிலாக கற்றுக்கிட்டார், தமிழ் ஒருத்தர்
நடத்தை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுட்டாரு, கெஞ்சரா ஒருத்தர் தெரிஞ்சுட்டாரு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கும்போது என்கிட்ட வந்து வந்து போனார். அப்போ எல்லாத்தையும் என்கிட்ட நிறைய பேசியிருந்தார். சென்னையிலே கூட வந்துட்டார், சென்னையிலே எங்கள் தமிழ்நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு. அவருக்கு சொல்லும்போது தான் இப்போ டிவியில் கூட வாசிச்சிருக்காரு, நிறைய ப்ரோக்ராம் பாட்டு பார்த்தா. அவரும் இருந்தாலும் அந்த தா அந்த வார்த்தைகளோட ஃபில்லிங் தான் நம்ம தமிழுக்கு உச்சரிப்பு மாதிரி இல்லாமல் வேற ஒரு உச்சரிப்பு இருக்குமே தவிர தா தான் வரும். தா தி தும் நம்பிதான் நாலு நாலு தான் மெயினான உள்ள சர்க்கிட்டு. இதுலேருந்து நிறைய வார்த்தைகள் பிரியும். அந்த ஒரே வார்த்தையில் தான்றதுல இந்த தான் இப்படி தட்டுறது, இதில் வந்து தீனு கொஞ்சம் அழுத்தி தட்டணும், தும்முன்னும் போது இந்த கையில் வாசிப்பாங்க, நம்முன்றது ஒரு வரல யூஸ் பண்ணணும். இப்படிலாம் அந்த ஸ்பீடு பேசும்போது எல்லாம் கலந்து வரும்போது கரெக்டான அந்த சொல்லு சொல்லு உழுதா, அந்த சொல்லு அவங்க சொன்ன மாதிரி கேட்குதா நமக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. சுத்தமாக இருந்தால் அவங்கள நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கூட மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் கூட நான் சொல்லக்கூடிய பாட்டு கூட வயலின் கூட சேர்ந்து வாசிக்கும் போது அவங்களோட பக்கவாதிகள் இது எல்லாமே மெயின் வாதிகள் மெயினாக வந்து அவங்களுக்கு தனி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. தனி ஆவர்த்தனம்னு போது தான் ஜாயின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரெண்டு தவளோ இல்லை மூணு தவளோ சேர்ந்து சோழ மாதிரி பண்ணுவாங்க. மற்றபடி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் பக்கவாதிகமாக போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுத்து மிருதங்கம் எப்படி பண்ணுவாங்க, வாய்ப்பாட்டுக்கு மிருதங்கம் அவங்க ஈக்குவல் அவங்களோட சவுண்டுக்கு வாய்ப்பாட்டினுடைய குரலுக்கு தகுந்த அளவுக்கு மிருதங்கம்னா இருக்கும். தவளுக்கு சிரமம் இருக்காது, நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு. இது வந்து அவங்களோட பெரிய சவுண்ட் ஆகும்போது அவங்களோட கொஞ்சம் அவங்களோட எனர்ஜியில் ப்ராப்ளம் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆடியோலாம் வந்த பிறகு அவங்க சவுரியத்தை குறைச்சிட்டு தவுளை வச்சுக்கிறாங்க, வயலினுக்கு வச்சுட்டு வாசிக்கிறாங்க, வீணைக்கு கூட வச்சு வாசிக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம மணக்குள விநாயகர் கோயில் பாஷம் ஆச்சு கொஞ்சம் நாளைக்கு மாதிரி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அப்போ பார்த்தோம்னா நாதஸ்வரம், தவிழ், வீணை, மிருதங்கம், கீபேடு, அப்படியே தமிழ், நாதஸ்வரம் இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாங்க. ரொம்ப நல்லா நல்லா நிகழ்ச்சி அவங்களுக்கு இந்த அந்த காலத்தில் போட்டிருந்தாங்க. கும்பாஷம் பிடிச்சிட்டு லாஸ்ட் நாளைக்கு நைட்டு நாங்கள் வாழ்த்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தால் அந்த மாதிரி பண்ணுறதும் உண்டு. எல்லாம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலை கனெக்ட் பண்ணணும், ஆடியோவில் கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிறாங்க. பக்கவாதி தான் அவங்களோட அவங்க போகிற ரூட்டை டச்சு அதாவது கட் பண்ணாமல் அவங்களோட கை கொத்து போகிறது தான் இந்த பக்கவாதி. அவங்க என்ன கொஞ்சம் சப்போர்ட்டோட போகிற மாதிரி இருப்பாங்க. மற்றவங்க மெயின் கருவி மெயினாக வாசிக்கிறவங்க பாட்டோ ஏன்னா நான் சொல்ல ஏதாவது அவங்க பாடுற பாட்டுக்கு நம்ம சப்போர்ட்டிங் தான். அவங்க சப்போர்ட்டிங் சரியாக இருந்தோன்னா அவங்க நல்லா பரிமாளிப்பாங்க, அப்ளாஸ் வாங்குறாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு இதாக கட்சி அமையும். இவங்க எதாவது இடைஞ்சலாகவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, அது நிறைய பண்ணுவாங்க, நிறைய விதவங்க இருப்பாங்க. தெரியாது அவங்க தெரியாமல் இடைஞ்சலாக பண்ணுவாங்க. திறமையாக செய்திருக்கோம், திறமையெல்லாம் வந்து அந்த இடத்துல காமிக்க முடியாது. திறமையை காமிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க, அந்த இடத்துல நம்ம திறமையாக வச்சுக்கணும். நமக்குன்னு தனியாக கொடுப்பாங்க, ஒரு அஞ்சு நிமிஷமாக அது கொடுப்பாங்க, மிருதங்கத்துக்கு கொடுப்பாங்க. ஒரு எவ்வளோ பேர் கட்சியானாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் லாஸ்ட் கொடுப்பாங்க, அதில் வாய்ச்சிட்டு போகிற வச்சுப்பாங்க. அது மாதிரி வரும்போது தான் நம்மளோட கல்வி தேவை. மற்றபடி அவங்களோட சப்போர்ட் இடம் அதுதான் தவிர்ப்பு பாடநூல்னு எல்லாம் இந்த மாதிரி தவிழ் வாதியார்களாக எங்களுக்கு முன்னாடி குருமார்களாக இருந்தவங்க தான் தயார் பண்ணியிருக்காங்க. மிருதங்கத்துக்கெல்லாம் புக்கு வந்துருக்குது, தவிழுக்கு அந்த மாதிரி யாரும் அதான் போடலை. இப்போ தான் எங்கள் கிளாஸ்மேட்டில் வந்து எங்கள் குருலாம் எங்கள் வாதியாராக இருந்தவங்க மேலே சிங்கார வேலையான்னு குஞ்சு சிங்கார வேலையானு அவங்க சிக்கல் இருந்தாங்க. அவங்க தான் புக்கு எழுதுறதுக்காக தான் அந்த நோட்டெலாம் கனெக்ட் பண்ணி எழுதினாங்க. அவங்க முடியல, அவங்க அதை செயல்படுத்தலை. அதுக்கப்புறம் அவங்க மாணவன் பாபு திருக்கடையூர் பாபுன்னு சிதம்பரத்தில் அண்ணாமலை நியூஸில் இருக்கார், அவர் போட்டு அவர் வெளியிட்டிருக்காரு. நிறைய பேர் நல்லா இருக்கே அதாவது முதல்ல ஃபஸ்ட்டு யாருக்கிட்டையாவது போய் படிச்சுட்டு தான் அந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதில் வந்து டோட்டலாக விவரம் தான் கொடுக்குறாங்க. ஆமாம், அவங்களுக்கு அடிப்படை பாடலாம் இருக்குது, அதை புரிஞ்சிக்கிற தன்மையே இன்னொருத்தருக்கு சொன்னால் தான் தெரியும். அவங்க அதில் ஒரு அதில் கம்மா போட்டிருப்பாங்க, கார்வை போட்டிருப்பாங்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு அவங்க போய் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த புக்கை படிக்க முடியும். சாதாரணமாக வரைக்கும் படித்தோம்னா அது ஒன்றும் புரிய கிடைக்காது. முன்னாடி ஒருத்தவங்க அந்த தொழில் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் கொஞ்சம் டேலண்ட் வந்தப்பட்டா அவனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியும் இல்லை அந்த எழுத்து புரியும், அதோட உள்ள அர்த்தம் தெரியாது. ஆமாம் 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 தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் தெரிஞ்சுக்கணுன்னா ஏதாவது ஒரு அதில் ஏதாவது எடுத்து பார்த்துட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா எடுத்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அந்த அவனுடைய ஊழ் தெரியும், இந்த சொல்லு இப்படி சொல்லணுன்றது அது தான் அடுத்து. சராசரி படிக்கிறவங்க தாத்தி என்னமோ போட்டிருக்காங்கன்னா அப்படி ஒரு படிச்சுட்டு போகலாம். நிறைய தேவை, நல்லது நல்ல விஷயம். அதில் வந்து இன்னும் அவங்க வந்து போட்டுக்கிட்டுனா இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி தொழில் தெரிஞ்சவங்க வந்து தெரிஞ்சுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறது. இப்போ நான் நீங்கள் கேட்டிங்களா உங்களுக்கு கூட புரியணும்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு தனி மெத்தேட் வருது, அதை செய்யணும். அதை எல்லோரும் அதுக்கு எவ்வளோன்னு மெனக்கிடணும். அது அவங்க செஞ்சுருக்குது, பாபு செஞ்சுருக்குது, செஞ்சுருக்குது. இந்த மிருதங்கக்காரங்கெல்லாம் போட்டிருக்காங்க, அதை அந்த டேலண்ட் உள்ளவங்க தான் அதை பார்த்து மிகப்படுத்த முடியும்.
இல்லை அவங்களுக்கு தெரியாது. எங்கள் வாத்தியார் சொன்ன பாருங்களேன், அவங்க வந்து வேற ஒரு மாதிரி போட்டதாங்க. அவங்க வந்து அச்சரம்னா அந்த அச்சரத்துக்கு அத்தனை கோடு வந்துடும். இந்த ஒரு நோட்டில் எட்டு கோடு போட்டுருவாங்க, எட்டு பேச்சு வந்துடும், எட்டு லைன். அதில் வந்து தா, அதில் ஸ்டெப் இருக்குது, பத்து ஸ்டெப்பு செகண்டு தான்னு ஒரு ஒரு போட்டாங்கன்னா பாக்கி மூணு இடம் இருக்குது, அதில் நாலு இல்லை மூணு இடத்தையும் கமா பண்ணியிருப்பாங்க. அதனுடைய இடம் தெரியும், அது தா, அதுக்கு கார்வா தா அந்த கேப்பு தான் அந்த போகும் குறிச்சிருப்பாங்க. அது ஓரளவுக்கு புரிஞ்சிடலாம். இவங்க அந்த மாதிரி இல்லை, இது ரொம்ப சிக்கலாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அதே ரெண்டாவது ஸ்டெப் வருமா தா தீ பொண்ணுக்குள்ளே ரெண்டு வந்துடுது. அந்த பிள்ளை வந்து தா தீ இந்த ஓடுக்குள்ளே போட்டிருக்காங்க, ஓ இந்த வரல தா தீ சொல்லலான்னு அவங்க புரிஞ்சு நாட்டை விட்டுருக்காங்க. அடுத்தது மூணாவது ஸ்டெப்னு எழுதுவாங்க, மூணாவது காலம் அதாவது ஸ்பீடு பண்ணுறாங்க, தத்தி தும்மம் தத்தி தும்மம் ஒன்றுக்குள்ளே நாலு வருதுன்றது. அந்த இந்த ஒரு கோட்லையும் நாலு எழுத்து எழுதுவாங்க, அப்போ நாலு எட்டு கோட்லையும் நான் எட்டு முறை எழுதுவாங்க. அது வந்து ஓரளவுக்கு புரியும். இப்படி இல்லை இவங்க போகிறது, இவங்க வேறு ஏதோ ஒரு மெத்தட், அந்த இதே நாங்கள் இந்த மாதிரி இவங்க பார்த்து பிடிக்கலாம். அது அது ஆரம்ப பாடம் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு கஷ்டம். அது வேற ஒருத்தவங்களுக்கு அதனுடைய லெவல் தெரியாது, வேற அந்த இந்த தொழில் தெரியாதவங்க வந்து அதை செட் பண்ண முடியாது. என்ன பொருத்தமாக செட் பண்ணுறதுக்கு முடியாது, அது டச்சு ஒன்று கூட செஞ்சாகணும். ஆரம்பத்துலேயே சொன்னாங்களா, அந்த வலைலாம் தயார் பண்ணாங்கன்னா இது எல்லாமே தொழில் தெரிஞ்சாங்க, வாசிக்கிறவங்க தான் செய்வாங்க. வாசித்து வாசித்து சில பேர் செய்து செய்து அவங்களுக்கு கை ரஃப் ஆகிடும். ஒருத்தங்க எனக்கு செஞ்சேன், அவருக்கு செய்து கொடுத்தா மச்சான அப்படியே தொடர் உறவுக்கு செய்து கொடுக்கும்போது அவங்களோட கை ரஃப் ஆகும்போது இதுக்காக இந்த தோலை இழுத்து சுற்றுறது, இந்த தவுள் இழுக்கிறத இடுப்பில் குத்தி போட்டு பிளமாக இருப்பாங்க. அவங்க உடம்பு கூட அப்படியே இந்த இதுக்கு போகிறாங்களே சண்டைக்கு வராங்க, அவங்க உடம்பு மாதிரி ஆகிடும் அந்த தவுள் இழுக்கும்போது. அப்போ வந்து அவங்களுடைய அந்த அந்த நரம்புக்குள் உள்ள டைட்டெல்லாம் டைட் ஆகிடும். அந்த வாசிக்கும் போது அவங்களுக்கு போர்மான இதாக இருக்கிறதுலேருந்து அவங்க அதை சில பேர் நிறுத்திடுது. ஏன்னா எல்லாரும் அவங்க எல்லாம் மற்றவர்கிட்ட செய்து வாங்கிக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் நம்ம செய்தால் இப்படி நம்ம உடம்பு நல்லா இப்படி அதான் இது ஸ்கின்னெல்லாம் அழுத்தமாகி போயிடுது, உடம்பு தசையெல்லாம் பிடிக்கி வந்துடுது, அதில் ஃப்ரீயாக வாசிக்க முடியல அப்படின்றதுக்காக நிறைய பேர் ஒதுக்கியிருக்காங்க. மற்றபடி எல்லாம் செய்து எல்லா விதமும் செய்து தெரியும். இப்போ இந்த இசைப்பள்ளி வரதுக்கு முன்னாடி உள்ள இதெல்லாம், ஆனால் இசைப்பள்ளி வந்த பிறகு ஒரு பேச்சு அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸ் ஆகுது, செய்முறை தேர்வு செய்முறைன்னு ஒன்று இருக்குது. இதை இதை எடுத்து பிரித்து பாரு, அவங்களுக்கு அவங்க காலேஜிலே தவுள் வாங்கி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து பத்து தவுள் வாங்கி கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. வருதும் ஒரு சார் எடுத்து ஒரு மணி நேரம் டைம் எடுக்காது, பிரீடா இதை வை அதை வை இதுதான் வளர்ந்தலை தூப்பி இதெல்லாம் இப்படிலாம் பயன் பண்ணால் அவங்க ஒரு கிளாஸ் எடுத்தால் அவங்களுக்கு நல்லது. அப்படி எடுத்தாலும் கூட அதான் வெளியில் இப்போ வந்து கஷ்டங்கள் இல்லை, பண கஷ்டம் இல்லை. தவுள் வாங்கி கொடுக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க எங்கள் அப்பா எங்களுக்கு. இன்றைக்கி சாதாரணமாக பணப்பழக்கம் வந்தாச்சு. இல்லை நீங்கள் உள்ள ஹோல்ஸ் இருக்குது, நாங்கள் சொன்ன பதினொன்று இஞ்சி உள்ள போலாக இருக்குது. அந்த அந்த ரெண்டு வாயும் வச்சு அதை மூடிடுறோம், உள்ள கேப்பு குடம் உள்ள ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் வாசிக்கிறதுனுடைய அந்த சவுண்டு அது உள்வாங்கி தான் நமக்கு எக்கோட சவுண்டு வருது. இல்லை நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. பிரித்து காமிக்கிறது நம்ம நீங்கள் ஆ அப்படி அது நோட்ஸ்னா எனக்கு புரியும். வாசிக்காக்கன்னா உங்களுக்கு இந்த இடம் செட் ஆகுமா தெரியும், நான் வாசிக்கிற சவுண்டு ஏற்றுப்பீங்களா மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்குமா அதெல்லாம் தெரியும். என்ன செய்யணும், ஆனால் இது ரகசியமாக வாசிக்கணும், பேசிக்கிற அளவுக்குலாம் பண்ண முடியாது. ஓரளவுக்காக எனக்கு ஒன்று தான் வாசிக்கணும். அதெல்லாம் இங்கே நீங்கள் எல்லாருக்கும் ஓகேன்னா வாசிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கீழே இருக்கும் ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை மேலே சட்டங்க இல்லை சொல்கிறேன், ஒரு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து தொந்தரவு அப்படி இருக்குமோன்னா நீங்கள் செய்ய முடியாது. சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன என்னோட டேலண்ட்டு சும்மா ஒரு ஒரு லைன் வாசி காட்டவனும் என்ன அந்த தவுளுடைய பெருமை இருக்கும். ரிப்பேரிங் மீட்டிங்
உடனுடைய தயார் பண்ணி அவங்க கொடுத்தாச்சிங்கன்னா எங்களுக்கு ஏதாவது தொந்தரவு அதில் இருந்தால் தான் அவங்கள நாட முடியும். அவங்ககிட்ட போவோம், அப்படிதான் போவோம். அந்த ஷேப் வந்து இப்ப இந்த எட்டுக்கும் மிதப்பாகவும்
எட்டுக்கு ஒன்றுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தாழ போகும், இன்னும் ஒரு நூலாவது அந்த கேப் கிடைக்கும். அவன் என்ன செஞ்சான், இது இந்த அளவுக்கு கட்டி எட்டுக்கு வந்து சின்ன வலையில போட்டான், அதுக்கு பொருத்தமான இதில் போட்டு சவுண்டே வெளியில் வரல. அப்புறம் என்ன செஞ்சேன், ஏதோ ஒரு ரெண்டு மணி நேரம் அவன் நான் ரெடி பண்ணி கொடுக்காங்க, எப்படியாவது சரி பண்ணி அவனுக்கு அவருக்கும் தெரியாது. அவங்க வந்து திருவாரூரில் கேட்டீங்கன்னா ரொம்ப வித்வான்கள் கூடயே வாழ்கிற குடும்பங்கள் நிறைய, ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களே சந்தித்து பேசுவாங்க அது சம்மந்தமாக. இங்கே நம்ம ஊரில் அப்படி கிடையாது, அதனால் வந்து ஏழு மலைன்னு கேட்கணும் வளந்தரன்னு நான் சொல்லி தான் தெரியுது. வளந்தரனை பெரிய வாயின்னு சொல்லுவாங்க அவங்க, வளந்தரை பெரிய வாயின்னு சொல்கிறது அது பேர் வளந்தரன்னு. தெரியாதவங்க வந்து பெரிய வாய்ப்பு மலந்தரில் சவுண்டு அடைப்பாருங்க, தொப்பி சவுண்டு அடைப்பு, தொப்பி எட்டு எட்டு ஒன்று இப்படி வரும்போது அவங்க வந்து சொன்னேன்னா அது அவருக்கு கூட புரியாது என்ன சொல்கிறாங்க கேட்டேன், அதை சரி பண்ணி கொடுக்குறாரு. எவ்வளோ செலவானா பரவாயில்ல, அவங்க தமிழ் சவுண்டு வரும். அப்புறம் அதை பிரித்து ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு திருப்பி மூட்டை அவங்க மூட்டையை பிரித்து செட் பண்ணி வேற தொப்பி வலையை மாற்றி தவுண்டு வந்தோம்னா மறுபடியும் ஃபோன் பண்ண வந்தார். வாசி பார்த்து வாசி பாருங்க, வாசி பார்த்தா சவுண்டு வருதுங்க அம்மா எனக்கு போடாங்க. ரெண்டு மணி நேரம் என்ன விட என்ன செஞ்சாங்க வலது கை பக்கம் வச்சிருக்கோம். ஆரம்ப காலத்தில் நிறைய கலைஞர்கள் வந்து வலது கை தான், இடையில வந்து இடை அந்த கையில மாறது சில காலங்கள் நிறைய பண்ணுவாங்க. காரணம் என்ன, இதுக்குதான் வலு அதிகமா இருக்கும், இதுல கையில் அடிக்கிறதுல வலு வாசிக்கணும், தொப்பியில வந்து இதுக்கு அடக்கமா இருக்கணும்ன்றதான் இந்த மெத்தட். வலது கையிலையும் தொப்பி இந்த சின்ன கையில வச்சுக்கணும். இப்போ அதை மாற்றி சில பேர் அவங்க சௌகரியத்துக்காக மாத்திக்கிட்டாங்க. ஏன்னா வலதுக்கு சாதாரணமா ஒருத்தவங்க அடிச்சோம்னா இந்த கைக்கு உள்ளதுக்கு இந்த கை காணப்படும் ப்ராக்டிஸாக அவங்க இயற்கையாகவே பிச்சிக்கை பார்க்கணும். சில பேர் எல்லாமே பயன்படுத்துவாங்க, எழுதுவாங்க படிப்பாங்க வலுவாக அடி கொடுப்பாங்க அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு அது ஓகே. அந்த மாதிரி வந்து தெரியாது, நம்ம ஒரு காரணம் போய் போய் சொல்லி கட்டக்கடை போது இது வளர்ந்தாங்க. எல்லா தமிழ்கிட்ட அத்தனை பேரும் என்கிட்ட நட்பதா இருப்பாங்க. காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க என்ன வந்து ஒரு ஒரு வெளியூர்ல இருந்து ஒருத்தன் ஒரு பொருள் கேட்டு வரான், இந்த தமிழ் வரணும் வர பெங்களூர்ல வரான், அவன் என்ன நோக்கத்தில் வரான், என்ன உடனே கேட்டவுடனே தவிர உடனே ஃபஸ்ட் ஸ்டாண்டில் கேட்டுப்பான்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ராஜி போய்க்கிறதுனா அவன் அனுப்பிப்போம். அவர் தான் இதெல்லாம் செய்கிறாரு. ஆசிரியர் பேர் தெரியறதுக்கு அவன் வாய்ப்பில் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் சொல்கிறவங்க ஒருத்தர் தெரியும். ராஜி போய்க்கலன்னா வந்தோடனே கேட்டோன்னு நீங்கள் என்ன வந்தீங்க, எங்கே வந்தீங்க, என்ன விஷயமா வந்தீங்க, அவன் தவிர கிட்ட வாங்க வந்தப்பா, யாரையாவது மோசமாக வந்திருக்கா, யாரையாவது குறிப்பிட்ட மாதிரி வந்திருக்காங்க, சில கொஞ்சமாக ஏழுமலைன்ற ஒரு ஏழுமலையா இந்த இடத்துக்கு போனேன் அந்தோனி எனக்கு வேண்டியவர்கள் அவர் சூப்பராக கிடையாதுன்னு நான் அனுப்புறது வரலாறுல கிடையாது. அந்தோனின்னு ஒரு பேரை சொல்கிறாங்களா, அந்தோனி பட்டம் இந்த மாதிரி ஒரு ஆட்டோ வச்சு பக்கத்தில் ஆற்றுக்கிட்ட போனோம், அவருக்கு அங்கே போயிருக்கேன். தர குப்புசாமி சொல்லியா இங்கே ஒரு கிலோமீட்டர் போகணும். இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இருக்கு. யாருக்கும் ஏன்னா நான் நல்ல சென்று நம்ம இருக்கிறோம், யாருக்கும் நம்ம சொல்லிட்டு அவன் அவங்கவுங்களுக்கு தொழில் தேடுறதுக்குன்னு பேர் தானே ஆட்டோமேட்டிக்காக வரும்போது ஏழுமலை தேடுற மாதிரி அந்தோனியை தேடுவாங்க. அது மாதிரின்ற பாட்டில் யாருமே மாற்று தெரிஞ்சே இருக்காது. அது ஏன்னா ஏழுமலைக்கிட்ட போய் நல்ல குவாலிட்டி பணம் அதிகமாகும் போனால் போகும், அதுக்கு மேலே இப்படியே கேட்டாங்கண்ணா ஏழுமலை கிட்ட இருந்த குவாலிட்டி தான் இருக்கும். அப்போ நம்ம கூடுதலாக இருக்கும், என்ன பாருங்க அங்கே பார்த்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் வேற எங்கே செட் ஆகாது, போய் பார்த்துட்டு இல்லை எனக்கு தெரியாது நீங்களே வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு வந்தால் யாருக்கிட்ட போகலான்ற வரைக்கும் நம்ம போய் வாங்கி கொடுத்துருவோம். அது அதையும் கேட்டுருவாங்க. அதே மாதிரி பொருள் எனக்கு பணம் இல்லை, பொருள் நிறைய தரமாக இருக்கணும்னா சரி இவர் தான் அடிக்க வச்சிருப்பாரு. ஏழுமலை கிட்ட என்னைக்கு போனாலும் பத்து கட்டை இருபது கட்டை ரெடியாக இருந்துச்சிருக்கும் அவரோட வியாபாரத்தில். அப்போ போ அவர் பார்த்து பத்து இருக்கும் ரெண்டு மூணு பார்த்து பிடிச்சது எடுத்து வரலாம். இல்லை அது என்னன்னா அவர் கொஞ்சம் குறிப்பிட்ட கட்டை வச்சிருப்பாரு, ஃபினிஷிங் பண்ணி தான் கொடுப்பாரு, இருந்து பொறுமையாக வாங்கிட்டு வரணும்னா அங்கே போகும். எல்லாத்தையும் மீறி எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் ஏழுமலையை போய் டச் பண்ணிவிட்டு அந்தோனியை போவோம். அந்தோனியை போய் நல்லா தொடச்சி பார்த்துட்டு தண்டை பண்ணிக்கிட்டு போவோம். அப்படியே அன்றைக்கு பூரா சுற்றிட்டு எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு இடத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் வாங்கிட்டும் போயிடும், அப்படியும் வரும். அந்த மாதிரி போயிருக்கும் அந்த வியாபாரம். அவங்க இதெல்லாம் உள்வாங்கிக்கணும்,
ஒருத்தர் நல்ல மரம் கிடைக்காதுன்னு அவங்க தேடுவாங்க. ஒருத்தர் அந்த நல்ல மரத்தை எடுத்து வந்து வீண் அடிப்பான், அவன் சொல்ற அளவுக்கு உள்ள கிடைக்கணும். இந்த மரம் கிடைக்காது, எடுத்துடலாம், மறுபடியும் அதை சேர்க்கறதுக்கு முடியாது. பணமே போச்சு, அது பிறகு அவங்க இவர்கிட்ட என்ன வேலை வாங்கினாலும் அதை பார்த்துதான் வைக்க முடியும். வேண்டாம், இதை வந்து 41 என்ன இரும்புல வந்து எடுத்து செய்யணும், மரத்துல வச்சு பேசுறதுதான் என்னுடைய விதியே. இல்ல இல்ல, மரத்துல வந்து நீங்க வந்து வச்சாதான் இப்ப கட் பண்ணிக்கலாம், இல்ல திரும்ப கூடுறது கஷ்டம். இரும்புல வந்து நீங்க லைட்டா எடுத்துட்டோம்னா லைட்டா வச்சு வந்து வச்சு திரும்ப வச்சுக்கலாம். இது வந்து அடிப்படையா வந்து எங்களுக்கு கார்பெண்டர் சொல்லி கொடுக்கும்போது சொன்னது, மரத்துல வந்து வச்சு செய்யணும், இரும்பை எடுத்து செய்யணுன்றது அவங்களோட விதி. நிறைய பேர் இந்த டவுன் வந்து அதெல்லாம் பஸ் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வந்துட்டு அது எல்லாருக்கும் ஒரு காலம் இருந்தாலும் பஸ்ல தான் கரெக்டாக பாண்டிச்சேரி வரணும். நான் வந்து தான் பாண்டிச்சேரிக்கு போவோம், அந்த இதான் அவனை எவ்வளோ நஷ்டம்னாலும் தவிர்க்க முடியாது. மசீதியில் கார் ஊற்றிட்டு வர்றதோ நாங்கள் அடிச்சுட்டா வர முடியாது. எப்பயாவது தொங்கிட்டு வர பார்த்தா ஏறிடுவோம், ஏறிட்ட பிறகு டவுன் வைக்கிறதுக்கும் முடியாது. ஒருத்தன் வைக்கிறேன் வைய ஆனவன் மறுபடியும் இப்ப அப்படி கிடையாது. வீட்டு கூட கூட அவரு
இருக்கிற கத்துக்க வரவங்களுக்கு
சில பேருக்கு செயற்கையாக அதாவது ஏதோ ஊசி மூலமா மாத்திரை மூலமா சரி பண்ற கதையா அவனை அடிச்சு துன்புறுத்தி அவன் கொடையில நடத்த அவன் இந்த ஏன்டா அப்படி இந்த இடத்த ஸ்பீடா போற அப்படின்னு அவனை பிரேக் போடுற மாதிரி இந்த இடத்த அழுத்தி சொல்லுன்னு கொடையில கிள்றவங்களாம் இருக்காங்க எங்க குருவெல்லாம் இந்த இடம் ஸ்பீடா போறோன்னு உடனே ஒரு ஆடணும் போது தான் அப்ப அந்த நிலைக்கு வருவாங்க அப்படிலாம் உடம்பு அந்த தன்னால வர வைக்கிறது உண்டு. சில பேருக்கு சொன்ன உடனே டக்குன்னு நாங்கள் 20 மாணவர்கள் இருந்தவ ஃபர்ஸ்ட்ல ஒருத்தவர் மட்டும் சாருக்கிட்டே இந்த வந்தாச்சுன்னா அடுத்து அவன் கேசத்து மாதிரி அடுத்தது நம்ம சொல்லுவான். அவன் மட்டும்தான் அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த இடத்துல ஃபஸ்ட் இடத்துலேயே இருந்துருக்கான். மற்றெல்லாம் அவங்க அடுத்து தான் இருந்திருக்கும் அவங்ககிட்ட வர பண்ணுவான். அப்படி தான் இருக்கும். சிலருக்கு தான் அந்த மாதிரி கிடைக்கும். சில பேர் அதே மாதிரி நம்ம தொழில் பண்ணும்போது தன்னை வந்து சரி நம்மளுடைய கவலையெல்லாம் மறந்தோ இல்லை சுகமாக ஒரு இன்பமாகவோ சந்தோஷமாக இருக்கும்போதோ வாசிக்கிறது வந்து தனிப்பட்ட மாதிரி வீட்டில் பண்ணும்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில் இதெல்லாம் ஒரு இந்த மணிக்கணக்கில் தொழில் செய்கிற இடத்துல அந்த மாதிரி ஒரு உணர்வா வாசிக்கும் போது இன்னொருத்தர் நம்மளை ஆர்வமாக கேட்குறான்னு போது தான் அந்த மாதிரி ஒரு உணர்வுலாம் கிடைக்கும். வீட்டில் வந்து நம்ம அப்படி செய்யணும்னு நினச்சா கூட கிறிஸ்டின் அதாவது என்ன எந்த நேரம் போட்டு டவுல் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் சாப்பிட்ற நேரத்தில் போய் டவுல் எடுத்துக்கிட்டு பசங்க தூங்குற நேரத்தில் டவுல் இப்படிலாம் கூட நமக்கு கேள்வி வரும். நம்ம வீட்டிலேயே உள்ளவங்க நம்ம வந்து வாசிக்கிறோம் ஆ ஐயோ தூங்கும்போது பாடம் சொல்றியானு கேட்பாங்க தெரியுது வீட்டில் படுத்துருப்போம் நம்ம நீ கேட்டு அந்த யாரோ நம்ம ஒரு கேட்டோம் அந்த செல்லில் வர ஒரு புதுசாக ஒரு மெத்தட் எடுக்கணும்னு கேட்டோம் அதை நம்ம அதை சொல்லி பார்க்க நம்ம மைண்ட் கரெக்டாக செட் பண்ணலாம் அடுத்து ஏதோ ஒரு கச்சேரியில் வாங்கி பார்க்கலாம்னு செட் பண்ணுறது நம்ம வீட்டில் தரவானில் ஏதாவது கையை போட்டு விடு அந்த கனெக்ட் பண்ணி போட்டுட்டு போவோம். தூங்கும்போதும் பாடம் சொல்லணுமோனுக்கு நிற்பாங்க என்ன அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அவங்க ஏதாவது கொஞ்சம் சவுண்டாக ஏதாவது சாப்பிட்றதுலாம் போட்டு படுத்து வேண்டிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பசங்களுக்கு பாடம் சொல்லணும் நம்ம சொல்கிறது புரிஞ்சிக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக அது விளைவு அதாவது உபரி ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த நம்ம நம்ம நினைக்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறத ஏற்றுக்கிற மாணவன் இருக்கும்போது நம்மக்கிட்ட எஸ்டன் நிறையா அதுலேருந்து ஒன்று ஒன்று பிரிஞ்சுக்கிட்டு இல்லை அவனுக்கு ஆரம்ப ஸ்டேஜ் பாடமாக அவட்ட அதை சொல்லுது இல்லை அவனுக்கு என்ன தேவை அதை மட்டும் சொல்லி அவங்க அவங்களுடைய ஆத்மா நல்லா சாந்தி அடையணும் உலகம் நல்லா சுமிஷம்
சந்தோஷமா இருக்குன்னா உலக நன்மைக்காக செய்யறதுன்னா அப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. இதெல்லாம் ஆத்மா ஆத்மா எல்லாரும் நல்லா இருக்கும் செய்யறது. காஞ்சிபுரத்துல பெரியவர் இருக்காங்க, அவங்களுக்கு கூட விழா பண்ணுவோம்னா அதே அந்த மலையை பிடிச்சா செய்வாரு அங்கேயே. அதுல வந்து யாரும் கேன்சல் பண்ணாங்க, யாரும் பெரிய லெவல்ல பணம் விட்டாங்க, அதுக்கு தான் விட்டாங்க. காஞ்சிபுரம் விட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு போயிட்டு வரலாம். அங்கேயும் அதை பார்த்தா அந்த உலக நன்மைக்காக செய்யறேன் அதுதான் அந்த தலைப்பு வச்சு வச்சுருந்தேன். மெட்ராஸ்ல ஒன்று செஞ்சேன், சுப்ரஷ் மேனர் மெட்ராஸ் செஞ்சார். காஞ்சிபுரத்தில் உலக நன்மைக்கு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு 100 நாள் சொல்ல 100 பேர் சேர்க்கறது ஒரு பெரிய விஷயமான இல்லை. இப்போ அது போய் பணம் வருமானம் கேட்பான், பார்க்கறது அந்த இதுக்காக போவான், நம்ம தொழிலுக்காக போவான், ஒரு பெரியவங்களோட சேர்ந்து வாசிக்கிறன்ற ஒரு ஆர்வம் இருக்கோம், ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கிறது போவோம். பெரிய அந்த அடிப்படையில் வந்து 100 பேர் ஒன்றா சேர்த்து காஞ்சிபுரத்தில் பண்ணாங்க. இங்கேயும் அந்த நிகழ்ச்சி பண்ணாங்க. புதுக்கோட்டையில் மலை பற்றி நிறைய செஞ்சுருக்காரு. இது இது வந்து நிறுத்தலை, ரோரம் போயிட்டு இருக்குது.
ஜாதி மாத்திரம்
சிக்கல் வந்து 3 வருஷம் அது வந்து இளமை கல்வி மாதிரி அதனுடைய பொருள் வாங்க தெரியறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து விட்டாங்க. சிக்கல்ல இருந்துட்டு வெளியில் வந்த பிறகு தான் தமிழுமே இப்படி எதுவும் தெரிஞ்சுட்டு வந்தாச்சு. கல்வி ஸ்கூல் படித்த மாதிரி இவங்க கிட்டலாம் போயிட்டு தான் இந்த மாதிரிலாம் உள்ள தெரிஞ்சது. அப்போ வந்து அவங்க தான் இவங்க கிட்டலாம் எப்படி கேட்டீங்கன்னா ஃப்ரீ டைம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த டைம் மட்டும் ஏதோ ஒரு ஜனவரி வரது எங்களுக்கு இப்போ ஆவணி போச்சு நான் புரட்டாசி ஐபிசி கார்த்திக் மாறி வரைக்கும் கட்சியில் இருக்காரு. அந்த காலகட்டத்தில் வாத்தியார் போயிடுவாங்க. நான் மேல் படிப்பு மாதிரி தானே கொஞ்சம் வாசிக்கிற மாதிரி அப்போ போனவங்க இந்த மாதிரி வாத்தியார் அவங்க இந்த ஆட்சியர் வரும். நான் கூட இன்னும் 30-40 வருஷம் அது இன்னும் தொடர்புலேயே தான் இருப்பாங்க. எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, உறவு கிடையாது. மாணவன் வாத்தியார் தான் இருந்தாலும் 40-50 வருஷமாக அந்த உறவு இருக்கிறதுனால கிட்ட எதுவும் நட்பு அவங்க அவங்க நம்மளை ஒரு நாளைக்காவது அவங்க நட்பாகும். நம்ம அவங்கள டெய்லி நினைக்க வேண்டிய பேசுகிறது அதை பற்றி போனவர் வந்துட்டு அடிக்கடி பேசுவாங்க. பிள்ளைங்களை பற்றியோ அவங்க பேர பிள்ளைங்களோ எங்கள் பிள்ளைங்களை விசாரிக்க நம்மளுக்கு பண்ணுறது இல்லை. ஆனால் தொழில் அடிப்படையில் வந்து இங்கே வந்து பெண்களுக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதை ஒதுக்க அவங்க சீட்டுன்னு ஒதுக்கி வேலை இருக்கு. இங்கே இன்ஸ் பண்ணிகிட்டே வரமாட்டேன் அப்படிலாம் இருந்தாங்க. அப்புறம் அவங்களே என்ன அந்த அவங்க தொழில் பண்ணுறதுக்கு நாவசரம் கற்றுக்கிட்ட பிறகு அதை அதை பண்ண முடியல. ப்ரோக்ராம் ஒதுக்கிட்ட காலகட்டங்களில் அவங்களுக்கு போக முடியாதுன்னா சரியாக வராது. போக முடியுது போகும். ஆனால் கோவில் உள்ளார்க்கா கண்டிப்பாக போக மாட்டாங்க. கோவிலில் போயிட்டு வாசிக்கிறதுக்கு அதுக்கு அவர்ட்டுவாங்க வேறு யாராவது மாற்றி விடுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த தெய்வ வழிபாட்டுக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். மற்றபடி கச்சேரி கல்யாண கட்சி ஒதுக்காச்சுன்னா அதை காரணம் வீட்டுலாம் நிற்க முடியாது. அவங்க கணவர்தான் கூட ஜோடியாக இருப்பாங்க, சப்போர்ட்டிங் கூட அவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களோட ஏற்பாடும் அந்த மாதிரி விடுவாங்க. ஒரு காலகட்டங்கள் அந்த சம்பிரதாயமாக வீட்டில் இருக்கும்போது கூட வந்து ஒரு பூஜைக்கு உள்ள எந்த இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் இது வச்சுப்பாங்க. அவங்க அனாவசியமாக அந்த இடத்துக்கு தொடங்கிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் அவ்வளோ சுத்தமாக தான் வச்சுருக்காங்க. தொழிலுக்காக செலவெல்லாம் தளர்வு பண்ணிக்கிட்டு கச்சேரிக்கு போக வேண்டியதாக போயிடுவாங்க. மற்றபடி கோயில் கச்சேரிங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டை மற்றபடி தான் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. கோவில் கச்சேரிக்கு வந்து பெண்களே அவங்களே போகாம காரணம் இல்லை இல்லை அவங்களோட மன அவங்களுடைய உடம்பு நான் சொல்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கு அந்த காலகட்ட டைமில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க ரூம் நிறைய கோயில்கள் நல்ல டேலண்ட்லாம் இருக்காங்க. பணம் பயங்கரமாக வாங்குறவங்களாம் இருக்காங்க வந்து வாசிக்கிறாங்க. இந்த பெருமை கோயிலில் வந்து வாசிச்சுருக்காங்க. இந்த பெருமை கோயிலே இசை விழாவில் நிறையா வந்து லேடிஸ் அந்தந்த திருச்சியில் சொன்னேன் அவங்க வந்து வாசிச்சு விடுறாங்க. அங்கே அக்கௌண்ட் போயிட்டு அவங்களாம் ரொம்ப வயசாகிடுச்சு. அவங்க பிள்ளைங்களாம் கூட வாசிக்கிறாங்க. அதை மாதிரி இதுதான் தயாரிப்பில் வந்து இல்லை தயாரிப்பு இல்லை இல்லை தயாரிப்பில் பூரா வீட்டு தொழில் தானே இது குடிசை தொழில் தானே. அவங்க ஹெல்ப் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க பசை அரைச்சி கொடுக்கணும். இப்போ அமையல் அரைக்கிற காலத்தில் பிள்ளைங்கள்ட்ட பசை இன்னைக்கு கிரைண்டர் தானே வந்தாச்சு. அவங்க எங்கள் ஒய்ஃபு தான் வந்து நான் ஊற வச்சு தான் சரி அம்மியை அரைக்கிறாள் ஆம்பளைக்கு கஷ்டம் நீங்கள் கொடுக்கணும் அரைச்சி தரணும் அப்படி அவங்க பண்ணால் தான் நான் செய்ய முடியும். தோல் எடுத்து நாங்கள் தான் பதப்படுத்தி கசக்கிறது அதெல்லாம் செய்வாங்க. ஒரு ஊசி இது பண்ண அம்மா சொன்னேன்னா அவங்க தைக்கிறதுலாம் கையில் வாஜருக்கு ஒரு வேலையும் கிடையாது. அவங்களே தைச்சிடுவாங்க அந்த ஜாயிண்ட் கோல்லாம் ஜாயின் பண்ணணும் அதெல்லாம் தைச்சு இந்த ஜாயிண்ட்லாம் அவங்க கையில் தைச்சிடுவாங்க. ஊற வச்சுட்டு
எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் வீட்டில் எடுக்க சொன்னால் நாற்று அடிக்கிறது சொல்லணும். அவங்களுக்கு அந்த 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 கஷ்டத்துக்கு உணரல. அவங்க வந்து தமிழ்காரரோட பொண்ணாக இருக்கலாம் எல்லாம் அந்த ரொம்ப அதை ஏற்றுக்கிட்டவங்க. இவங்களுக்கு அந்த அந்த ரூட்டை நாங்கள் கொடுக்கல சின்ன பிள்ளைங்க அவங்க கற்றுக்கிட்ட காலத்துக்கு. இப்போ சொன்னால் கூட அவங்க தோலை ஊற வச்சுட்டு என்ன தோலை ஊற வச்சுட்டு நாற்று அடிச்சுட்டே இருக்குன்னு அவங்க அது ஊறுச்சுன்னா அவ்வளோ ஸ்மெல் வரும். அதை எடுத்துகிட்டு போய் தனியாக மெத்தையில் இருந்து அதை பா உணர்ந்த பிறகு தான் அந்த ஸ்மெல் மாறும். அது மாதிரிலாம் கஷ்டம் அதெல்லாம் அவங்க தான் அம்மா செய்வாங்க. தவுள் நிறையா அதே மாதிரி வாதியர் வர்றதுக்கு லேட்டாக அதெல்லாம் தவுளை பேத்துடுவாங்க. அதை சரி கரெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த வாரெல்லாம் பதினொன்று ரெண்டு ஜாயின் பண்ணி கொண்டாந்து நிறுத்துவாங்க. அவங்க வந்து அப்போ கரெக்ட் பண்ண தெரியாது. அது அவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க இருக்காங்க. நம்ம ரொம்ப எனக்கு புதிய கண்டுபிடிப்பு ஒருத்தன் கண்டுபிடிச்சாச்சுன்னா அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அது ஃபெயிலியர் ஆகிட்டுன்னா அவனோட கொஞ்சம் அது பிரச்சனை இல்லை. கண்டுபிடிச்சி நல்லா பிரகாசமாகி போச்சுன்னா அவன் யாருன்னு தேடுறதுக்கு ஒரு ஆடு இல்லையே அதுதான் கஷ்டம். நீங்கள் படிக்கிறதே நீங்களே கூட ஒன்று கண்டுபிடிச்சாச்சு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது வேண்டாம் கூட்டணும். அது என்ன சொல்லிடுவோம் அது வந்து அது பரமளிப்பாக அவங்க எல்லாருக்கும் போய் சேருதுன்னு பிறகு அது யார் நான் கண்டுபிடிச்சவனு தேட மாட்டான் பாருங்க. அதுதான் மனசு இன்னைக்கு எவ்வளோ வசதி வந்துடலாம் நமக்கு எதையுமே நினைக்காம சந்தோஷமாக இருக்கிறது வாழ்க்கையில் நிறையா வந்துகிட்டே இருக்குது. டிவியை பார்க்குறோம் அதை வேணா என்ன பண்ணுறோம் பிள்ளைங்களோட கொஞ்சம் எல்லாம் வந்தாலும் நாம் இந்த கொஞ்சத்துக்கெல்லாம் நம்மளுக்கு ஒருத்தன் வழிகாட்டியாக இருந்திருக்கான். ஆனால் இது கண்டுபிடிக்கலன்னா இந்த மாற்றம் வரணும்னா இவ்வளோ தவுளில் ஒரு பேசுறதுக்கே இல்லை. பேசியிருக்காங்க பெரியவங்க அது வந்து அந்த ஒரு எல்லையிலே இருந்துருக்காங்க. இது உலகம் பூரா போயிட்டு மலேசியா எடுத்துக்கிட்டா சீடி தவுள் சாதாரணமான ஒரு வழக்கமான ஒரு சது கிராமம் வந்து இந்த தவுள் உலகம் வந்து 500 வருஷமாக இருக்குன்னு சொல்லணும். எத்தனை 15ஆம் நூற்றாண்டுலேருந்து தமிழ்னு பேர் வந்திருக்குன்னு வரலாறுல வருது. ஆதாரங்கள புக்கெலாம் கிடையாது. இந்த திருப்பூர் படித்தங்களா அது வந்து சந்தத்தெல்லாம் பாட்டுலாம் வந்துருக்குது இந்த தமிழ்ன்ற பற்றின்ற வார்த்தைகள்லாம் வந்துருக்குது. அப்போ இருந்தால் தான் அதை சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி இவ்வளோ காலகட்டத்தில் மாற பெரிய மாற்றங்கள்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இந்த 10 வருஷத்துக்குள்ள உள்ள மாற்றம் 10 வருஷம் இருக்கும். அந்த மாற்றத்தை வந்து உலகம் பூரா ஏற்றிட்டு உலகம் பூரா பிரமாதமாக இருக்குது. வாசிக்கலனாலும் அந்த அவன் கொடுத்துருக்க மெட்டீரியல் வந்து அவன் தேவையை டைப் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த கண்ணு போட்டு டைப் பண்ணுறான். நல்லா இருக்குன்னு போனப்போ அந்த கண்ணுங்களுக்குள்ள ஒரு ஜாயிங்கு குறிப்பு வந்துடும் டேமேஜ் வந்துடும். அதில் அது இன்னும் அதை தாண்டி எரியா இருக்குது. இப்படி கண்டுபிடிச்சவன் யாராலும் ஒருத்தவன் தேட மாட்டான். அதாவது நல்லா வாசிக்க போட்டு தான் நல்லா வச்சிருப்பாங்க. நல்லா தொழில் தண்ணி விட்டா நல்லா இருக்கும். மற்றபடி நோக்கெல்லாம் வச்சிருப்பாங்க தவுள எல்லாரும் நல்லா வச்சிருக்காங்க. தெரியலனாலும் அந்த தவுள ஒன்று ஆசை வாங்கி வச்சுட்டாங்க அப்படி ஒரு பரிமளிப்பான ஒரு சவுண்ட் வர்றதுக்கு அந்த தட்டு ஒத்துழைப்பு சீனி சொல்லுங்க ஹெல்ப் பண்ணுது. அதை வந்து இதுன்னா அந்த தவுள் உலகம் தான் பாருங்க என்ன பண்ணால் ஒரு சாதாரண அதாவது அந்த தவுள் உலகம் தான் நானும் இருப்பாங்க. நான் சொல்லி கேட்குறவங்க இது நிறைய பேருலாம் இருக்காங்க அவருக்கு வளர்ந்து அந்த கண்டுபிடிச்சி பார்த்தவங்க போகிறாங்க அப்படியே கைட்டு இருப்பாங்க. இது என்ன காரணம்னு தெரியல அவனை கேட்டாலும் ஒரு நான் சொல்லி அனுப்பிடுவா போகிறேன் நாங்கள் இது மாதிரி அவனை பாருங்க கொஞ்சம் அது அவனுக்கு ஒரு டேலண்டாக சொல்லி வளைங்க தவுள் வேலையும் பண்ணிக்கலாம். மணர் வாசனைனா ஐக்கியமாக இருந்திருப்பா. அது கண்டுபிடிக்கிறது அவன் அவரை தான் பயன்படுத்துறான் வாசிக்க சொல்லி நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு அவன் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணி அவனோட சொந்த ஃபங்க்ஷன் அதில் தான் அதை செஞ்சான். அதில் வந்து இலங்கையிலேருந்து ஸ்ரீலங்காவில் வந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. இந்த கொண்டு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் உள்ள ரெண்டு தவுள்காரங்க வந்துருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கும் போது அவங்க இந்த தவு புதுமையானது கொண்டாந்து அதை செட் பண்ணி தான் வாசி சொன்னான். 4 பேருக்கும் அவன் தான் தவுள் செட் பண்ணி கொடுத்துறான். அவன் கட்டை கொண்டு வந்து விட்டு வந்தவனே அவனோட காசில் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு அதை எல்லாரும் பார்வைக்கு அனுப்பி விட்டான். அதுக்கு அதை பாருங்க இது புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம் எல்லாரும் எப்படி இருந்தாலும் சில பேர் வேணாங்க. ஆனால் 3 மாதத்தில் ஆட்டி தூள்கிட்ட கம்பெனி மாதிரி அதை வச்சு காசை கொண்டு கொண்டு போட்டோம் கொண்டு டைமாக ஒரு அப்பா அது மாதிரி அவன் பார்த்துவான். அவன் ஒரு அதுக்கு அடிமை எல்லாரும் பார்த்துட்டே சொல்லுவாங்க. நம்ம சொல்லும் போது சில வார்த்தைகள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதெல்லாம் கூட சரி பண்ணுவோம்.
இங்க ஒரு இடம் இருக்கு.